புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னா மன அழுத்தம் தூக்கமின்மை மன அமைதியின்மை குடும்பத்தில் நிம்மதியின்மை எப்பொழுதும் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு ஒரு கோப தாபங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு அமைதி மகிழ்ச்சிங்கிற ரெண்டு விஷயம் பெரும்பாலான குடும்பங்களில் இல்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வேலை நிமித்தமான மன அழுத்தங்கள் உளவியல் ரீதியான மன அழுத்தங்கள்னு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இது எதுவுமே இல்லாத குடும்பங்கள் கூட இன்றைக்கு மன அழுத்தம் சார்ந்த நோய்களால் மிகப்பெரிய அளவில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இது சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு நாம் மாற்ற முடியுங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு ஊடகங்கள்லையும் நேரலைகள்லையும் என்னிடத்தில் பெரும்பாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இன்றைக்கு மனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கருவி ஒரு ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம் நம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி நம்மை சுற்றி நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் சரி இன்றைக்கு மிகப்பெரிய காரணியாக இருப்பது மனம் சார்ந்த விஷயங்கள் தேவையற்ற மன அழுத்தங்கள் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் தேவையற்ற நம் நமக்கே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கவலைகள் குழந்தைகளை பற்றி கவலைகள் படிப்பை பற்றி கவலைகள் இரண்டு வருடங்களாக பள்ளிக்கூடம் இல்லை இன்றைக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு படிக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை படிப்பு என்னாக போதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது சிலர் மருத்துவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு மன அழுத்தத்தை குறைப்பதற்கான தூக்கத்தை மாற்றுவதற்கான சில வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம் சிலரை நம்ம சந்திக்கிறோம் என்ன செய்தாலுமே நமக்கு கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய சிலரிடம் பேசும்போது மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் வருத்தங்களும் தேவையற்ற எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைந்து விடுவதை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்போது கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தோம் துரதிருஷ்டவசமாக கோவிட் கோவில்களையும் விட்டு வைப்பதில்லை கோவில்கள் அனைத்துமே மூடப்பட்டு விட்டதை பார்க்கிறோம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை மன அழுத்த விகிதம் அதிகமாகிவிட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இரண்டாவது கோவிட் பெருந்தொற்று நம் குடும்பத்தில் ஒருவருக்கு ஏற்பட்டு அவரை நாம் இழக்க நேரிட்டது அல்லது அவர்களுடைய உடல் நலனில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது கோவிட் வந்து போன பிறகு ஏற்படுகின்ற பக்கவாதம் கோவிட் வந்து போன பிறகு ஏற்படுகின்ற நேரடியாக மறைமுகமாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது பார்க்கும் இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும்னு வரும்போது ஒரு மிகச் சுலபமான மிகப்பெரிய அளவில் மன அழுத்தம் சார்ந்த காரணிகளை மாற்றக்கூடிய அழகான ஒரு அருமருந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்முடைய வீட்டுத் தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய இரண்டு தாவரங்கள் பொதுவாக அந்த காலத்தில் நகரங்கள்லேயும் சரி கிராமங்கள்லேயும் சரி இரண்டு மரங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறத பார்க்க முடியும் ஒன்று வேப்ப மரம் மற்றொன்று முருங்கை மரம் வேப்பமரமும் முருங்கை மரமும் இல்லாத வீடுகளே அன்றைக்கு கிடையாது இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா வீட்டுடைய முன்புறம் வேப்ப மரமும் வீட்டுடைய பின்புறம் நிச்சயமாக முருங்கை மரமும் இருக்கிறத பார்ப்போம் இந்த மன அழுத்தம் சார்ந்த காரணிகள் மன அழுத்த நோயை மனம் சார்ந்த பதட்ட நோயின்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி டிசார்டர் இந்த மூன்றையும் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா மிக சுலபமான ஒன்று இது ரெண்டு தான் ஒரு பத்து வேப்பை இலை ஒரு பத்து முருங்கை இலை இந்த ரெண்டத்தையும் நன்றாக அரைத்து ஒரு விழுதாக ஒரு கோழி குண்டளவு செய்து காலை வெறும் வயிற்றில் இரவு படுக்கும்போது சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இதை பெரியவங்க தான் சாப்பிட்ணும் குழந்தைகள் தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது நம்ம யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இதை எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த காரணிகளில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது பித்தமும் வாதமும் சார்ந்த காரணிகள்ல ஒரு மாற்றம் ஏற்படும்போது போது மிகப்பெரிய அளவில் மன அழுத்தம் சார்ந்த காரணிகள் நம்மை விட்டு நீங்கி போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த இரண்டு வருடங்களாக எந்த குடும்பத்திலுமே யாருமே இரவு பத்து மணிக்கு தூங்குகின்ற பழக்கத்தை கொண்டு வரவே இல்லை எல்லாரையும் நான் பாக்குறேன் பன்னிரண்டு மணி ஒரு மணிக்கு தூங்குவது காலையில எட்டு மணி பத்து மணிக்கு எழுந்து கொள்வது காரணம் பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய தேவை இல்லாமல் இருந்தது முதல் ஒரு வருடம் அதன் பிறகுதான் ஆன்லைன் கிளாஸ் மற்ற விஷயங்கள் இன்றைக்கு எத்தனை குழந்தைகள் காலை எழுந்து குளித்து காலை சிற்றுண்டியை முடித்து ஆன்லைன் கிளாஸ்க்கு போகிறாங்க யாருமே கிடையாது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கல்ச்சர் வந்த பிறகு இன்னும் மோசமாயிடுச்சு பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை உணவு உண்பதிலிருந்து கழிவறை உபயோகப்படுத்துவதிலிருந்து தூங்குவதிலிருந்து எல்லாமே மாறிவிட்டதுனால இன்றைக்கு ஒரு குடும்பமே கடுமையான மன அழுத்தம் சார்ந்த தூக்கமின்மை சார்ந்த மிகப்பெரிய தொந்தரவில் இருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு அரசு சார்ந்த ஒரு செயலர்கிட்ட நான் இருக்கும்போது கூட அவர்கிட்ட சொன்ன முதல் விஷயம் என்னென்னா சமூகம் அடுத்து நாம் சந்திக்க போகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா மனநோய்தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் அனைவருமே மனநோயாளிகளாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது மன அழுத்தம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கூட வாய்ப்பற்ற ஒரு சூழலில் நம்ம இருக்கிறதுனால நாம் நிச்சயமாக இந்த ஒரு கை மருந்து இந்த ஒரு சுலபமான மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கக்கூடிய முருங்கை இலையையும் வேப்ப இலையையும் சேர்த்த ஒரு கை மருந்து ஒரு இரண்டு கிராம் முருங்கை இலை சூரணம் இரண்டு கிராம் வேப்பு இலை சூரணம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய மூலிகை தேநீரை சாப்பிட்டாலும் பரவாயில்லை அல்லது இந்த ஒரு பத்து வேப்ப பத்து முருங்கைகளை எடுத்து அரைத்து ஒரு விழுதாக செய்து ஒரு கொட்டைப்பாக்களவு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலும் பரவாயில்லை மிகப்பெரிய அளவில் உடலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும் இந்த முருங்கை இலை வேப்ப இலையை மனம் சார்ந்த பதட்டம் சார்ந்த தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே கூட நாம் சாப்பிடலாம் தவறே கிடையாது இதைவிட சிறப்பாக மனதை உறுதிப்படுத்தக்கூடிய மன மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய இயற்கை கைமருந்து கூட இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம் அனைவரும் இதை பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்